மார்னிங் வித் கிரீன் டீ. இன்னைக்கு மார்னிங் டயட் பிளான் வந்து 6 மணிக்கு சூடான கிரீன் டீயோட ஆரம்பிக்கலாம். இது நல்லா ரெஃப்ரெஷிங்காக இருக்குது இந்த கிரீன் டீ மார்னிங் குடிக்கிறது. இந்த ரெஃப்ரெஷிங்கோடையே இதை குடிச்சு முடிச்சுட்டு ஒரு 45 மினிட்ஸ் யோகா பண்ணலாம், இல்லைனா ஒரு பிரிஸ்கான வாக்கிங் போகலாம். அது வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஒரு 7 o'clock இந்த சோப் பண்ணி வச்ச வெந்தயம் தண்ணியோட சாப்பிட்றது ரொம்ப நல்லது. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு 2 சின்ன சின்ன கம்பு தோசை எடுத்திருக்கேன். அதில் நிறைய வெங்காயம் கருவேப்பிலையெல்லாம் ஆட் பண்ணியிருக்கேன். சின்ன குவார்டர் பிளேட்டில் வச்சதுனால இந்த சின்ன தோசையே நல்லா பிளேட்டில் ஃபுல்லாக இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி நம்ம பிளேட்டில் நிறைய வச்சு சாப்பிட்டோம்னா நிறைய சாப்பிட்ட மாதிரி ஒரு மைண்ட் செட் கிடைக்கும். இதுக்கு கூட வந்து கொத்தமல்லி சட்னி எடுத்திருக்கேன். இந்த சட்னி ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கேன், இதனோட லிங்க்கும் நான் கீழே கொடுத்துருக்கேன். பொதுவாக கொத்தமல்லி சட்னி புதினா சட்னிலாம் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது, அது ஒரு கீரை மாதிரி தான். இன்னைக்கு குடிக்கிறதுக்கு வந்து ஓமம் போட்ட வாட்டர் 1 டீஸ்பூன் ஓமம் போட்டு நல்லா கொதிக்க வச்சிட்டேன். இது கொதிக்கும் போதே வாசம் நல்லா இருக்கு, அந்த கலரும் நல்லா இருக்கு. ஓமம் ஜீரகம் போட்ட வாட்டர்லாம் ஒவ்வொரு சாப்பாட்டுக்கு அப்புறமும் சூடாக எடுத்துக்கிறது வெயிட் ரிடக்ஷனுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். நால்புறம் எப்போ வேணாலும் இந்த தண்ணியை வந்து சூடாக எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. இதை ஒரு ஜக்கில் ஊற்றி வச்சுக்கிட்டு இன்னைக்கு ஃபுல்லாக எப்பப்போ வேணுமோ அப்போ சூடு பண்ணி குடிக்க போகிறேன். பிரேக்ஃபாஸ்ட் கம்பு தோசை சாப்பிட்டு ஒரு 20 நிமிஷம் கழித்து ஓம வாட்டரை 1 கிளாஸ் சூடாக எடுத்துக்கிறேன். மத்தியானம் 11 o'clock சினமன் டீ ஹாட்டாக எடுத்திருக்கேன். அதோடு கூட வந்து சீத்தாப்பழம் எடுத்திருக்கேன். என்ன சீஸ்னல் ஃப்ரூட்ஸ் எது வேணால் நம்ம எடுத்துக்கலாம், வாழைப்பழம் தவிர மீதி எந்த ஃப்ரூட் வேணால் எடுத்துக்கலாம். வாழைப்பழம் கொஞ்சம் டயட்டிங் பீரியட்க்கு கரெக்டாக இருக்காது. இப்போ கொய்யா சப்போட்டா சீத்தாப்பழம்லாம் நல்லா வந்துட்டுருக்கு. சீத்தாப்பழம் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃப்ரூட்ஸில் ஒன்று கூட. குட்டி குட்டியாக 2 சீத்தாப்பழமும் ஒரு ஹாட்டான சினமன் டீயும் எடுத்துக்கிறேன். இன்றைக்கி மத்தியானம் லஞ்சுக்கு நான் வந்து வீட் ரவா உப்புமா எடுத்திருக்கேன். இந்த வீட் ரவா வெஜ்ஜு உப்புமா வந்து குக்கரில் குக் பண்ணுவேன். அது நல்லா சாஃப்டாக காயே அந்த வீட் ரவாலாம் நல்லா சாஃப்டாக வெந்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இது ஏற்கனவே இந்த வீட் ரவா வெஜ் உப்புமா எப்படி குக்கரில் பண்ணுறதுங்கிறது நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். தயிர் தொட்டுக்கிறது இதுக்கு நல்லாயிருக்கும், அதனால நான் தயிர் எடுத்து வச்சுருக்கேன். இதில் லாஸ்ட்டாக சாப்பிட்றதுக்கும் சேர்த்து கொஞ்சம் தயிர் நிறையாவே எடுத்து வச்சுருக்கேன். இன்றைக்கி சூப் வந்து வாழைத்தண்டு சூப் வச்சுருக்கேன். வாழைத்தண்டு வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இதில் பூண்டெல்லாம் போட்டிருக்கிறதுனால அதுவும் கொலஸ்ட்ரால் குறைக்கிறதுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணும். இப்போ இந்த சூப் வந்து 2 கப் கூட எடுத்துக்கலாம். 2 கப் சூப் எடுத்துகிட்டு இந்த வெஜிடபிள்ஸ்லாம் போட்ட அந்த வீட் ரவா உப்புமா 1 கப்பும் தயிரும் சாப்பிட்றது நல்லா ஃபில்லிங்காகவே இருக்கும். மத்தியானமும் லஞ்ச் முடிச்சுட்டு ஹாட்டான ஓம வாட்டரை தான் நான் எடுத்துக்கிறேன். ஸ்வீட் கார்ன் ஓவனில் பேக் பண்ணி எடுத்திருக்கேன். அது கார்ன் ஃபுல் கார்ன் வாங்கும்போது நான் ஓவனில் ஈஸியாக வச்சு எடுத்துக்கலாம். அது தண்ணியெலாம் உள்ளே இழுக்காமல் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. இது சால்ட் எதுவும் ஆட் பண்ணல, பிளெயினாக பேக் பண்ணி எடுத்திருக்கேன். இன்றைக்கி மத்தியானம் லன்ச் சாப்பிட்டது ஏதோ கொஞ்சம் பசிக்கிற மாதிரி இருக்குது, அதனால ஈவினிங் வந்து ஏதாவது சாப்பிட்லான்னு சொல்லிட்டு இந்த கார்ன் ஃபில்லிங்காக இருக்கும்னு சொல்லிட்டு நான் இதை எடுத்திருக்கேன். ஈவினிங் உங்களுக்கு பசிக்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் ஃப்ரூட்ஸ்க்கு பதிலாக சலாட் 1 கப் எடுத்துக்கலாம், இல்லைன்னா பச்சை பயிறு சுண்டல் அது ஏதாவது சால்ட் போட்டு பாயில் பண்ணி அது கூட 1 கப் எடுத்துக்கலாம். இல்லைன்னா நான் பசிக்கலைன்னா நீங்கள் வந்து ஃப்ரூட்ஸ் 1 கப்பும் ஏதோ ஒரு ட்ரிங்க்கும் எடுத்துக்கலாம். இப்போ நான் இது கார்னே ஃபுல்லாக இருக்குங்கிறனால நான் எதுவுமே குடிக்கிறதுக்கு எடுக்கல, இது மட்டும் ஈவினிங் 5 மணிக்கு இன்றைக்கி எடுக்கிறேன். ஈவினிங் கார்ன் சாப்பிட்டது நல்லா ஃபில்லிங்காக இருக்குது, அதனால டின்னருக்கு வெறும் சூப்பும் ஆரஞ்சும் மட்டும் எடுத்திருக்கேன். நான் 1 கப் டொமேட்டோ சூப் எடுத்திருக்கேன். இது நார்மல் ரெசிபி பண்ணுற மாதிரி இல்லாமல் இந்த க்ரீம்லாம் ஆட் பண்ணாமல் சுகர்லாம் ஆட் பண்ணாமல் நான் பண்ணியிருக்கேன் டயட் ரெசிபிக்காக. அது கூட சாப்பிட்றதுக்கு டீப் ஃப்ரை பண்ண பிரெட் பீஸ் வந்து டயட்டுக்கு சரிப்படாது, அதனால ரஸ்க்கு எடுத்திருக்கேன், 2 ரஸ்க் எடுத்திருக்கேன். அப்புறம் ஒரு சின்ன ஆரஞ்சு எடுத்திருக்கேன். இந்த சூப்பும் இந்த 2 ரஸ்க்கும் இந்த ஆரஞ்சும் நைட் டின்னருக்கு எடுத்துக்கிறேன். முடிச்சு 20 நிமிஷம் கழித்து ஓம வாட்டர் நல்லா சுட சுட ஒரு மக் நிறையா எடுத்துக்கிறேன். இன்னைக்கு ஃபுல்லாக டயட்டிங் ரொம்ப நல்லா இருந்துச்சு. நாளைக்கு இன்னும் கொஞ்சம் ஃபுட் கம்மி பண்ணிட்டு லிக்விட் டயட்டாக எடுக்கலான் இருக்கேன். ஜூஸு சூப் அது மட்டும் எடுக்கலான் இருக்கேன், எதுவுமே சாலிடாக எடுக்காமல். அந்த டயட் என்னன்றது நாளைக்கு பார்க்கலாம். அதுக்கு முந்தி இன்னைக்கு என்ன சாப்பிட்டோன்னு சொல்லிட்டு குயிக்காக ஒரு ரீகேப் ஃபோட்டோஸ் பார்த்துடலாம்.